தமிழ்நாட்டை புறக்கணித்ததற்கு எதிரான ஆர்ப்பாட்டம். ஏமாற்றாத 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 தமிழ்நாட்டை ஏமாற்றாத தமிழ்நாட்டை ஏமாற்றாத நிதி எங்கே நிதி எங்கே நிதி எங்கே நிதி எங்கே நிதி எங்கே நிதி எங்கே தமிழ்நாட்டுக்கு நிதி வேண்டும். தமிழ்நாடு வளர்ச்சியை தடுக்காது. தமிழ்நாடு வளர்ச்சியை தடுக்காது. தந்தை பெரியார் வாழ்கவே. தந்தை பெரியார் வாழ்கவே. தந்தை பெரியார் வாழ்கவே. தந்தை பெரியார் வாழ்கவே. வாழ்க வாழ்க வாழ்கவே. வாழ்க வாழ்க வாழ்கவே. வாழ்க வாழ்க வாழ்கவே. வாழ்க வாழ்க வாழ்கவே. பேரறிஞர் அண்ணா வாழ்கவே. பேரறிஞர் அண்ணா வாழ்கவே. பேரறிஞர் அண்ணா வாழ்கவே. பேரறிஞர் அண்ணா வாழ்கவே. வாழ்க வாழ்க வாழ்கவே. வாழ்க வாழ்க வாழ்கவே. வாழ்க வாழ்க வாழ்கவே. வாழ்க
வாழ்க வாழ்க வாழ்கவே. முத்தமிழரின் தலைவர் கலைஞர் வாழ்ந்தவே. முத்தமிழரின் தலைவர் கலைஞர் வாழ்ந்தவே. முத்தமிழர் அறிஞர் கலைஞர் வாழ்ந்தவே. வாழ்க வாழ்க வாழ்ந்தவே. வாழ்க வாழ்க வாழ்ந்தவே. வாழ்க வாழ்க வாழ்ந்தவே. வாழ்க வாழ்க வாழ்ந்தவே. கழக தலைவர் தளபதியார் வாழ்ந்தவே. கழக தலைவர் தளபதியார் வாழ்ந்தவே. வாழ்க வாழ்க வாழ்ந்தவே. வாழ்க வாழ்க வாழ்ந்தவே. வாழ்க வாழ்க வாழ்ந்தவே. வாழ்க வாழ்க வாழ்ந்தவே. மாண்புமிகு இளைஞரணி செயலாளர் உதயநிதி வாழ்ந்தவே. மாண்புமிகு இளைஞரணி உதயநிதி வாழ்ந்தவே. வாழ்க வாழ்க வாழ்ந்தவே. வாழ்க வாழ்க வாழ்ந்தவே. வாழ்க வாழ்க வாழ்ந்தவே. வாழ்க வாழ்க வாழ்ந்தவே. திமுக வாழ்ந்தவே. திமுக வாழ்ந்தவே. திமுக வாழ்ந்தவே. திமுக வாழ்ந்தவே. ஆர்ப்பாட்டம் 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 திமுகவின் ஆர்ப்பாட்டம். திமுகவின் ஆர்ப்பாட்டம். திமுகவின் ஆர்ப்பாட்டம். திமுகவின் ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம் 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 திமுகவின் ஆர்ப்பாட்டம். திமுகவின் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம். இது மரியாதைக்குரிய ஒளி பிரகாஷ் அவர்களை தலைமையேற்று நடத்தி கொடுக்குமாறு அன்பொழுது கேட்டுக்கொள்கிறேன். நான் அதை வழிபடுகிறேன். மாண்புமிகு கழக தலைவர் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்களின் ஆணைக்கிணங்க மத்தியில் ஆளிக்கொண்டிருக்கக்கூடிய பாசிச பாஜக அரசை கண்டித்து நடைபெற்ற பட்ஜெட் கூட்டத் தொடரில் பாஜக அரசை கண்டித்து ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நாங்கள் எழுகின்ற கோஷங்களை திருப்ப நீங்கள் எழுப்ப வேண்டும். அப்படி எழுப்பும்போது யார் நமக்கு வஞ்சித்தாரோ இந்த நாட்டினுடைய மோடி அரசு திரும்பி பார்க்கும் வகையில் உங்களுடைய குரல் இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டு நிரூபித்த ஈ கண்டன ஆர்ப்பாட்டானிக்கு அத்தியக்ஷத வகிச்சினட்டுவண்டி మన అందరి ప్రియతమ నాయకులను బట్టి మాట కలగ శైలర్ అనంత్ ప్రకాష్ గారికి ప్రకాష్ గారితో చేరి వేదిక పైన ఉన్నటువంటి అందరు నాయకులకి అదేవిధంగా ఇక్కడ సముద్రంలో వచ్చేసినటువంటి అందరూ అందరూ అక్క చెల్లెళ్ళకి అన్న తమ్ముళ్ళకి తల్లి యూనియన్ పరంగా నమస్కారాలు తెలుపుకుంటూ ఈరోజు దేశంలో ఉన్నటువంటి ఈ పాసిస బీజేపీ గవర్నమెంట్ ఈ బీజేపీ గవర్నమెంట్ మన రాష్ట్రంలో గడిచిన పార్లమెంట్ ఎన్నికల్లో 40కి 40 మన ప్రభుత్వ అభివృద్ధిని చూసి ఓట్లేసినందుకు కుళ్ళతో కుటుంబంతో ఈరోజు మన రాష్ట్రానికి బడ్జెట్లో వచ్చి ఏమి నిధులు అలాట్ చేయకుండా వంచిస్తూ ఉంది. ఇదే విధంగానే ఏ రాష్ట్రాల్లో ఇండియా గవర్నమెంట్ కూటమి ప్రభుత్వాలతో వాళ్ళకి కూడా ఇవ్వకుండా వంచిస్తూ ఉంది. దాన్ని ఖండించి మన తలగారు అనేకంగా ఈ రాష్ట్రం అంతటా ఈ విధంగా ఆర్భాటాలు జరుగుతూ ఉంది. తలమేలు నడిపెట్టుకు నిరుకు మోడీ అరసయం ఒండి అరసయం ఖండిత్తు తలపెట్టుకుంటున్న మాపెరు ఆర్భాటத்துக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் மாவட்ட கழக செயலாளரும் ஓசூர் சட்டப்பேரவை உறுப்பினரும் உட்பட மேடையில் இருக்கும் அனைவருக்கும் மற்றும் ஒருகே புரிந்திருக்கும் மோடி அரசை கண்டிக்க ஆர்ப்பாட்டத்துக்கு ஒருகே புரிந்திருக்கும் அனைத்து கழக நிர்வாகிகளுக்கும் பொதுமக்களுக்கும் பத்திரிகை நிருபர்களுக்கும் காவல்துறை நாயகருக்கும் அனைவருக்கும் முதல்ல நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு
எப்படியாவது ஒரு மூணு சீட்டா நாலு சீட்டா ஜெயிக்க வைக்கிறேன்னு சொல்லி பிரசிடன்ட் எம்எல்ஏவா இருக்கிறாங்க, மாநில தலைவரா இருக்காங்களே, ஒரு கவர்னரா ரிஜன் பண்ணி வச்சுட்டு முக்கியமான அலங்கெல்லாம் நிறுத்தாங்க. என்னதான் செஞ்சாலும், யாரு வந்தாலும், மோடி வந்தாலும், அவங்க அப்பா வந்தாலும், ஒரு சீட்டு கூட எதிர்கட்சிகள் யாருமே வாங்க முடியல. அனைத்தும் 39 பாண்டிச்சேரி உட்பட 40 நம்ம இந்தியா கூட்டணி தான் வெற்றி பெற்றது. இதை கருத்தில் கொண்டு இந்த தமிழ்நாட்டை சேர்ந்த நிம்மு என்கிற நிர்மலா சீதாதேவி நிதியமைச்சராக உள்ளார். அந்த அம்மா பேசும்போது பாருங்க டிவியில, என்னமோ அவங்க அப்பா விட்டு வாரி கொடுத்த மாதிரி அப்படியே மூஞ்சி சிங்கிச்சு பேசுவான். நம்ம ஆளுக்கு யாராவது பாராளுமன்றத்தில் பேசினா என்ன அவங்க அப்போட்டு சத்தம் கேட்கறீங்க? எவ்வளவு கோடி, 21,000 கோடி போன வருஷம் ஜிஎஸ்டி கொடுத்துருக்கீங்க, ஏன் திருப்பி கொடுக்க மாட்டேன்றீங்க? இப்போ ஜிஎஸ்டியில வந்து ரெண்டு விதமா இருக்குது, ஒன்னு சென்ட்ரலுக்கு பாதி, ஸ்டேட்டுக்கு பாதி, ரெண்டும் சேர்ந்து நாங்கெல்லாம் பிசினஸ் பண்றோம், நாங்க கட்டுறீங்க. அந்த ரெண்டுல வந்து ஒன்னா எடுத்துக்கணும், ஒன்னு நம்ம திருப்பி கொடுக்கணும். ஏன் தரமாட்டேன்டா? விட்டு எங்களை பழையபடியா விட்டு, டிஎன்ஜிஎஸ்டி சிஎஸ்டி போட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்தா சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துருங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் வந்தா ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்துருங்க. அதே அப்படி அந்த ஜிஎஸ்டி எடுத்துட்டு பழையபடியாவே டிஎன்ஜிஎஸ்டி சிஎஸ்டி பண்ணிட்டா பிரச்சனை இல்லை, அவங்கள கேட்க வேண்டியதில்லை. நம்ம கஜானாக்கே வந்துருது டிஎன்ஜிஎஸ்டி. அந்த மாதிரி அனைத்து இப்போ இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநில இதுல ஸ்டேட்டுகளையும் வந்து இந்த பீகார் நிதிஷ்குமாருக்கு ஒரு எம்பி சீட் ஆதரவு கொடுத்திருக்காரு. அதே மாதிரி இந்த நாடாளுமன்றத்தை எப்படி தோக்கடிச்சோமோ அந்த மாதிரி அனைத்து 234 தொகுதிகளும் வெற்றி பெற்று தலைவருக்கு நல்ல பேர் சேர்த்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நல்ல வாய்ப்புக்கு மாவட்டங்களுக்கு நன்றி கோரி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஓசூர் சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட கழகத்துடைய செயலாளருமான அண்ணன் வை பிரகாஷ் அவர்களே, மேடையிலே இருக்கின்ற மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகளே, மாநில நிர்வாகிகளே, ஒன்றிய கழகத்துடைய செயலாளர்களே, பகுதி கழகத்துடைய செயலாளர்களே, மாநகர கழகத்துடைய நிர்வாகிகளே, மற்றும் பேரூர் கழகத்துடைய செயலாளர்களே, அணிகளுடைய அமைப்பாளர்களே, துணை அமைப்பாளர்களே, வருகை புரிந்திருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகளை, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தினை உரிதாக்கிக் கொண்டு இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த ஆர்ப்பாட்டம் தமிழகத்துடைய முதலமைச்சர் அவர்கள் முன்னெடுக்கின்ற ஒரு ஆர்ப்பாட்டம், ஒன்றிய அரசை கண்டித்து நடைபெறுகின்ற ஒரு ஆர்ப்பாட்டம். இன்றைக்கு ஆட்சியிலே இருந்தாலும் சரி, இல்லை என்றாலும் சரி, தமிழக மக்களுக்கு வஞ்சிக்கின்ற, தமிழக மக்களை எந்த ஆட்சியை வஞ்சிக்கின்ற பொழுதும் முதலில் குரல் கொடுக்கின்றது நம்முடைய தலைவர், தலைவர் முதலமைச்சர் அவர்கள் என்பதை இந்த நேரத்திலே நான் நினைவு கூற விரும்புகின்றேன். காரணம், இன்றைக்கு பாராளுமன்றமானாலும் சரி, மக்கள் மன்றமானாலும் சரி, நம்முடைய குரலை முதலாக பதிவு செய்கின்றது நம்முடைய இயக்கம் தான், நம்முடைய தலைவர் தான். உதாரணத்திற்கு இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் இந்தியாவிலே எந்த முதலமைச்சரும் எந்த எதிர்கட்சி தலைவரும் முன்னெடுக்காத ஒரு ஆர்ப்பாட்டம் என்பதை இங்கே இருக்கின்றவர்கள் நாம் உணர வேண்டும். அந்த அளவிற்கு இந்த நாட்டு மக்கள் மீதும் நாடு மீதும் அக்கறை கொண்டவர் தான் நம்முடைய முதல்வர் என்பதை இங்கே இருக்கின்றவர்கள் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதலிலே நீட்டிற்கு குரல் கொடுத்த ஒரே தலைவன் நம்முடைய தலைவர் தான். நீட்டை எதிர்க்கின்றோம் என்று என்றைக்கு நீட்டை கொண்டு வந்தாரோ அன்றிலிருந்து இன்று வரை அந்த உறுதியாக நாம் இருக்கின்றோம். ஆக இன்றைக்கு இந்தியா மொத்தமும் நீட்டிற்கு எதிராக திரும்பி இருக்கு என்பதுதான் ஒரு முக்கியமான விஷயம். இதை முன்னெடுத்தவர் தான் நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் என்பதை நீங்கள் இங்கு இருக்கின்றவர்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நீட்டில் எத்தனை முறைகேடுகள் இன்றைக்கு ஒவ்வொன்றாக தினம் தினமாக வெளிவந்து கொண்டிருக்கின்றது. இதில் நீட்டில் மட்டுமன்றில்ல, கடந்த காலங்களில் நடந்த இந்திய அளவிலே நடந்த அனைத்து தேர்வுகளும் இது போன்ற முறைகேடுகள் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது என்பதுதான் இதை காட்டுகிறது என்பதை இன்றைக்கு புரிந்து கொள்ள வேண்டும். தென் மாநிலங்களில் இருக்கின்ற மாணவர்கள் தான் முறையாக தேர்வை எழுதி, இந்த நீட்டானாலும் சரி, எந்த ஒரு தேர்வானாலும் சரி, நாம் முறையாக தேர்வு எழுதி வெற்றி பெறுகின்றவர்கள் தான் தென் மாநிலத்தைச் சேர்ந்த மாணவர்கள் என்பதை இங்கே நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். காரணம், இங்கே நம்முடைய தலைவர்கள் திராவிட இயக்கங்கள் நமக்கு கட்டுப்படுத்த பாடங்கள் அந்த மாதிரி. ஆக இன்றைக்கு எந்த ஒரு விஷயத்திலும் நாங்கள் ஒழுக்கமாக இருக்கின்றோம். ஆனால் வடமாநிலத்தில் நடைபெறுகின்ற தேர்வுகள் நமக்கு நம்பிக்கை தரக்கூடியதாக இல்லை, அங்கே பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதுதான் இதை உணர்த்துகிறது. ஆக நம்முடைய தலைவர் நீட்டை எதிர்த்தார். இன்றைக்கு நிதியமைச்சரே மாநில ரீதியாக அவர்கள் இன்றைக்கு நம்ம எல்லாம் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார். நமக்கு தர வேண்ட நிதியை ஒழுங்காக தராமல் நம்ம ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார். அதை நாம் முன்னெடுத்திருக்கின்றோம். இதை தொடர்ந்து இன்றைக்கு இந்திய மக்கள் அனைவரும்
தொடர்ந்து இதற்காக ஆதரவு குரல் கொடுப்பார்கள், ஒன்றிய அரசை எதிர்ப்பார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். எய்ம்ஸ் கொடுக்கலன்னாரு, இது வரைக்கும் 10 ஆண்டுகள் கிட்டத்தட்ட ஆகின்றது தமிழகத்திற்கு எய்ம்ஸ் மருத்துவமனை தருகின்ற சொன்ன ஒன்றிய அரசு இதுவரைக்கும் தரல. நம்முடைய மெட்ரோக்கு தர வேண்டிய நிதி இதுவரைக்கும் தரல. நமக்கு நாம செலுத்துகின்ற ஜிஎஸ்டி முறையாக நமக்கு வர வேண்டிய நிதி இதுவரைக்கும் தரல. இப்படி பல்வேறு வந்தனைகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது தான் ஒன்றிய அரசு என்பதை இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன். கடந்த கால நம்முடைய நேற்று இளைஞரணியுடைய செயலாளர் நம்முடைய மாண்புமிகு அண்ணன் உதயநிதி அவர்கள் நேற்றைக்கு பேசுகின்ற போது கூட சொன்னார், கடந்த காலங்களிலே யூபி காலாலும் சரி குஜராத் காலாலும் சரி கிட்டத்தட்ட 400 கோடி ரூபாய் விளையாட்டுத் துறைக்கு என்று ஒதுக்கி இருக்கிறார்கள். ஆனால் சர்வதேச அளவிலே கொரோனா காலங்களில் கூட எந்த மாநிலமும் செஸ் போட்டி உலக செஸ் போட்டி நடத்த முன்வராத சூழ்நிலையை நம்முடைய தலைவர் அவர்கள் நாங்கள் நடத்தி காட்டுகிறோம் என்று சொல்லி தமிழகத்திலே நடத்தி காட்டி இந்தியாவிற்கே பெருமை சேர்த்தவர்தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். சர்வதேச போட்டிகள் ஆக்கியானாலும் சரி எப்படிப்பட்ட சர்வதேச போட்டிகளாலும் சரி தமிழகத்தில் தான் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதற்குண்டான கட்டமைப்புகளும் அதற்குண்டான வசதிகளையும் தமிழக அரசு செய்து கொடுக்கிறது. ஆனால் நம்மை வஞ்சிக்கின்ற இந்த ஒன்றிய அரசு பாரபட்சமாக நடக்கிறது என்பதற்கு இதை விட வேற ஆதாரம் தேவையில்லை. 400 கோடி யூபிக்கும் குஜராத் கொடுக்கிறாங்க, நமக்கு 20 கோடி கொடுக்கிறாங்க. ஆக இந்த ஒன்றிய அரசு என்பது மாற்றாந்தாய் போக்கோடு தான் செயல்படுகிறது என்பதற்கு இதை விட பல்வேறு விஷயங்கள் இனியும் இருக்கிறது என்று சொன்னாலும் கூட நம்மை வஞ்சித்துக் கொண்டேதான் இருக்கிறது இந்த மோடி அரசு. அவர்கள் மோடி அவர்கள் பேரிடர் காலங்களிலே தமிழகத்தில் கூட வராமல் தேர்தல் நேரத்தில் 6 முறை 7 முறை வந்து போனார். ஆனால் 600 முறை வந்தாலும் உங்களுடைய 0 தான் இந்த தமிழகத்திலே நீங்கள் பெற முடியும் என்பதை நாம் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு இயக்கம் இருக்கின்றவரை எங்கள் தலைவர் இருக்கின்றவரை இந்த மண்ணிலே நீங்கள் கால் ஊன்ற முடியாது என்பதுதான் உண்மை. என்ன அதிகபட்சமா நீங்க இந்த முறை டெபாசிட் கொஞ்சம் வாங்கிட்டீங்க அவ்வளவுதான், அடுத்த முறை அது கூட கிடையாது. சட்டமன்ற தேர்தலிலே நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்று தேடுகின்ற ஒரு சூழ்நிலை இந்த தமிழ்நாட்டு மக்கள் உருவாக்குவார்கள் என்பதற்கு எந்த கண்டிப்பாக உருவாக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் அறிவித்து சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஆக நம்மை தமிழக மக்களை வஞ்சிக்கின்ற ஒன்றிய அரசு 400 இடத்துல மோடி அவர்கள் தேர்தல் நேரத்தில் சொன்னார், 400 இடத்துல நான் ஜெயிப்பேன் என்று சொன்னார், 400 இடத்துல ஜெயிப்பேன் என்று சொன்னார். அமித்ஷா 350 இடத்துல ஜெயிப்பேன் என்று சொன்னார். போக போக அவருடைய எண்ணிக்கை 240 சுருங்கிவிட்டது. அந்த 240 அவர் எப்படி வெற்றி பெற்றார்கள் என்று சொன்னால், மக்கள் மத்தியிலே பிரிவினை ஏற்படுத்தி ஜாதி ரீதியாக மத ரீதியாக பிரிவினைகளை ஏற்படுத்தி பல்வேறு பொய்யான கருத்துக்களை எல்லாம் சொல்லி பல்வேறு மக்களுக்கு பல்வேறு சங்கடங்களை எல்லாம் ஏற்படுத்தி அவர்கள் வெற்றி பெற்றார்களே தவிர நியாயமாக அவர்கள் வெற்றி பெறவில்லை என்பதுதான் இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அதே போல இன்றைக்கு மோடியுடைய அரசு ஒரு மாநில இரு மாநில கட்சிகளுக்கு இரு மாநிலங்களுக்கு தேவையான ஒரு அரசாக செயல்படுகிறதே தவிர இந்திய நாட்டு மக்களுக்கான ஒரு ஆட்சியாக இந்திய நாட்டு மக்களுக்கான ஒரு அரசாக செயல்படவில்லை. ஒரு அரசு என்பது நிதிகளை ஒதுக்கின்ற போது பாமர மக்களுக்கு ஒரு இந்திய நாட்டினுடைய கடைக்கோடியில் இருக்கின்ற ஒரு பாமர மக்களுக்கும் சென்றடைகின்ற வகையில் இருக்க வேண்டும். ஆனால் இவர்கள் தொடர்ந்து தமிழக மக்களுக்கு மட்டுமல்ல பல்வேறு மக்களுக்கு துரோகங்களை இவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆக இந்த ஆட்சி அதிக நாள் நீடிக்காது. மீண்டும் தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் வரும். நம்முடைய தலைவர் அவர்கள் யாரை கை காட்டுகிறாரோ அவர் பிரதமர் ஆவார். வருகின்ற சட்டமன்ற தேர்தலானாலும் சரி திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் வென்றெடுக்கும் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அந்த பட்ஜெட் உரையிலே முழுமையாக தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டுள்ளது. எந்த வகையிலும் எந்த நிதியும் வழங்கவில்லை. ஏற்கனவே வழங்கப்பட்ட நீதிகள் எல்லாம் குறைக்கப்பட்டுள்ளது. இன்றைக்கு இந்த பாசிச பிஜேபி அரசாங்கம் தமிழ்நாட்டு மக்கள் மீது ஒரு வன்மத்தை கட்டியிருக்கிறார்கள். ஏனென்று கேட்டால் நாம் எல்லாம் ஓட்டு போடவில்லை, அவர்களை ஆதரிக்கவில்லை என்ற ஒரே காரணத்திற்காக இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் மீது அவர்கள் வன்மத்தை கட்டி இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு தடுப்பு போட்டிருக்கிறார்கள். இதுதான் உண்மையான நிரசனமான உண்மை. ஆகவே இப்பேற்பட்ட பிஜேபி அரசாங்கத்தை கண்டித்துதான், மோடி அரசாங்கத்தை கண்டித்துதான் நம்முடைய கழகத் தலைவர் தளபதியார் அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் நம்முடைய கண்டன குரல்களை ஒலித்துக் கொண்டிருக்கிறோம். மேற்கு மாவட்டத்தில் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய மாவட்ட கழகத்தினுடைய அவைத்தலைவர் அண்ணன் யுவராஜ் அவர்களை, மாவட்ட கழகத்தினுடைய துணை செயலாளரும்
வேப்பநாடு முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் அண்ணன் முருகன் அவர்களே, முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் மாநகர கழகத்தினுடைய செயலாளர் மேயர் சத்யா அவர்களே, மாவட்ட கழகத்தினுடைய பொருளாளர் சுகுமார் அவர்களே, துணை செயலாளர்கள் புஷ்பா சர்வேஸ் அவர்களே, வை சின்னசாமி அவர்களே, மாவட்ட ஊராட்சி மன்றத்தினுடைய துணைத் தலைவர் ஷேக் ரஷீத் அவர்களே, வந்திருக்கக்கூடிய அனைத்து அணிகளின் அமைப்பாளர்களே, துணை அமைப்பாளர்களே, தலைவர்களே, துணைத் தலைவர்களே, கவுன்சிலர்களே, மகளுக்கெல்லாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் மூலமாகவே. ஏனென்று சொன்னால், நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் நம்மளுடைய தளி, ஒசூர், வேப்பநள்ளி ஆகிய மூன்று சட்டமன்ற தொகுதிகளிலும் கிட்டத்தட்ட 100,000 வாக்கு வித்தியாசத்தில் பாராளுமன்ற உறுப்பினரை வெற்றி பெற செய்வதற்கு உங்களை பொறுப்பாதங்களை தொட்டு மாவட்ட கழகத்தின் சார்பாக நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் எதுக்காக என்று அனைவரும் பேசியிருக்கிறோம். கடந்த 2024-25 ஆண்டுக்கான ஒன்றிய அரசு பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பட்ஜெட் தாக்கலில் அம்மையார் நிர்மலா சீதாராமன் படிக்கும் போது தமிழ்நாடு என்ற பேர், ஒரு சொல் எந்த இடத்திலும் இல்லாத ஒரு பட்ஜெட் எதுன்னு சொன்னா அது 24-25 ஆண்டு பட்ஜெட் தான் இருக்கும். ஒரு இடத்துல கூட சார் தமிழ்நாடுன்னு பேரே இல்லை. நாங்களும் சட்டமன்றத்தில் இப்ப போறோம், நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யறாங்க. வருஷம் நாங்கள் எல்லா சட்டமன்ற உறுப்பினர் 234 சட்டமன்றம் உட்கார்ந்து இருப்போம். அது எந்த சட்டமன்றம் யாரு எந்த கட்சின்னு எல்லாம் இல்லை. பட்ஜெட் தாக்கல படிக்கும் போது எல்லா மாவட்டம் பேரும் வரும். நாங்கள் அந்தந்த மாவட்டம் பேர் வரும்போது பெஞ்சு தட்டுறோம். அதுதான் ஜனநாயகம். அது தமிழ்நாட்டில் தான் இருக்கு நம்மளுடைய தலைவர்கிட்ட. ஆனா இன்னைக்கு மத்தியில படிச்சிருக்கக்கூடிய அந்த பட்ஜெட்ல தமிழ்நாடு பற்றி எந்த திட்டமும் இல்லை, எந்த நெறியும் வந்துக்கல, தமிழ்நாடுன்னு ஒரு சொல்லு கூட சொல்ல. இதுதான் அவங்களுடைய லட்சணம். அதனாலதான் இன்னைக்கு நம்மளுடைய மாண்பு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக இன்னைக்கு நிதி ஆயோக் இருக்கு. இன்னைக்கு நிதி ஆயோக்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்தினுடைய முதலமைச்சர்களும் நிதி அமைச்சர்களும் கூப்பிட்டு இன்னைக்கு நிதி பங்கெடுக்கக்கூடிய நாள் இது. இன்னைக்கு வர சொல்லியிருக்காங்க எல்லாம். அதனால நம்ம தலைவர் இன்னைக்கு அந்த நிதி அந்த கூட்டத்தில் பங்கேற்பது இன்னைக்கு புறக்கணித்திருக்காரு. நாம மட்டும் இல்ல, அவங்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய பாண்டிச்சேரி கூட ரங்கசாமி கூட இன்னைக்கு புறக்கணித்தார். நேற்று சொல்லியிருக்காரு பகிரங்கமா, நான் கூட இந்த நிதி ஆயோக கூட்டத்துக்கு போறதில்லை அப்படின்னு சொல்லி. அப்படின்னா எந்த அளவுக்கு நம்மளை வஞ்சிக்கிறாரு இந்த பிஜேபி அரசுன்னு நீங்க பார்க்கணும். அதே மத்திய சர்க்கார் தான், ஒன்றிய அரசு தான் தமிழ்நாட்டுக்கு மெட்ரோ ரயில் கொடுத்திருக்காங்க 20,000 கோடியில. 20,000 கோடியில மெட்ரோ ரயில் திட்டத்தை கொடுத்துட்டு அதுக்கு 50% மாநில அரசினுடைய பங்கு, 50% மத்திய சர்க்காருடைய பங்கு. அந்த 20,000 கோடியில 10,000 கோடி வந்து மத்திய சர்க்கார் கொடுக்கணும். மெட்ரோ திட்டம் முடிஞ்சு இன்னைக்கு மெட்ரோ ரயில் ஓடி நிற்கு சென்னையில. ஆனா இதுவரைக்கும் அந்த 10,000 கோடி மத்திய சர்க்கார் கொடுக்காம ஏமாத்துதுன்னு சொன்னா எந்த அளவுக்கு தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறாங்கன்னு நீங்க யோசிச்சு பார்க்கணும். அது மட்டும் இல்ல, ரெண்டு பேரிடர் நடந்தது தமிழ்நாட்டில். நீங்க உங்களுக்கெல்லாம் தெரியும் சவுத்ல எவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டது. இந்த பாதிப்புகள்லாம் 38,000 கோடி மதிப்பீடு செய்து மத்திய சர்க்காருக்கு அனுப்பிச்சாங்க. மத்திய சர்க்கார்ல இருந்து ஒரு குழு எல்லாம் வந்து ஆய்வு செய்து நாங்க தேவையான நிதியை கொடுக்கறோம் சொல்லி போனாங்க. இது வரைக்கும் 280 கோடி கொடுத்துட்டு 1 பைசா காசு கொடுக்கல.
அத்தனையோ நம்மளுடைய முதலமைச்சர் தான் இன்னைக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம அந்த பேரிடரை சமாளித்த ஒரு முதலமைச்சர் யாருன்னு சொன்னா அது நம்மளுடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி தான். அதே மாதிரி எய்ம்ஸ் மருத்துவமனை நான் கட்டுறோம் சொல்லி ஒரு செங்கல் எடுத்துட்டு வந்து பூஜை பண்ணாங்க. அண்ணன் உதயநிதி அடிக்கடி இந்த தேர்தல் எல்லாம் காமிப்பாரு, ஒரே ஒரு செங்கல் எடுத்து. இது வரைக்கும் அந்த எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு நிதி ஒதுக்கி வேலை ஆரம்பிச்சிருக்காங்களா? இது வரைக்கும் ஆரம்பிக்கல. இது மாதிரிதான் மொத்தம் என்னென்ன திட்டம் கொடுக்கறாங்களோ அத்தனை திட்டம் கொடுத்திருக்கிற திட்டத்துக்கு நிதி ஒதுக்க மாட்டாங்க. புதுசா எந்த நிதியும் எந்த திட்டத்தையும் கொடுக்க மாட்டாங்க. வேணும்னு திட்டமிட்டு தமிழகத்தை வந்து வஞ்சிக்கிறாங்க. அதுக்கு நம்ம தலைவர் பயப்படுத்தல, உங்களுக்கு தெரியும். கடந்த காலத்துல எடப்பாடி பழனிசாமி மாதிரி மண்டி போட்டு எது கேட்டாலும் கையெழுத்து போடக்கூடிய முதலமைச்சர் நம்ம முதலமைச்சர் இல்ல. எது வந்தாலும் எதிர்கொள்ளக்கூடிய சக்தி இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் யாருன்னு சொன்னா நம்மளுடைய முதலமைச்சர் தான். கடந்த காலத்துல எல்லாத்துக்கும் முட்டி போட்டு கையெழுத்து போட்டாரு. இன்னைக்கு இபி பில் ஏறி இருக்கு, ஏறி இருக்குன்னு சொல்லி ஆர்ப்பாட்டம் பண்றான் அதிமுக காரன். அவன் கொஞ்சம் கூட சூடு சொன்ன இருக்கா? யாரா கையெழுத்து போட்டது அந்த ஒப்பந்தத்தில்? யார் கையெழுத்து போட்டது? 2017 உதவி திட்டத்துக்கு யார் கையெழுத்து போட்டது? கடந்த அதிமுக ஆட்சியில எடப்பாடி பழனிசாமி தான் டெல்லிக்கு இங்கிலிருந்து ஓடு போய் முட்டி போட்டு குடுங்க சாமி நான் கையெழுத்து போடுறேன் அப்படின்னு போட்டு வருஷம் வருஷம் அந்த மின் கட்டிடத்தை உயர்த்ததற்கான கையெழுத்து போட்டது எடப்பாடி பழனிசாமி தான். இதெல்லாம் நீங்க சொல்லணும் மக்களவை தலைவர்னு போய். ஜெயலலிதா போடல, அந்த அம்மையார் எதிர்த்தாங்க, நான் போட மாட்டேன், அதோடைய கட்டண உயர்வை நாங்க பாத்துக்கிறோம், எங்களுக்கு எப்படி தேவை இருக்கோ அப்படி நாங்க உயர்த்திக்கிறோம், நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் கேட்கறது தான் ஆள் இல்லைன்னு சொல்லி அந்த அம்மா எதிர்த்தது. நம்ம தலைவர் எதிர்த்தாரு. ஆனா எடப்பாடி பழனிசாமி போய் கையெழுத்து போட்டு வந்து 23rd ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்துறான், மானங்கெட்ட ஆர்ப்பாட்டம். யார் போட்டோம்? அதுவும் 6% உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி மத்திய சர்க்கார் வந்து சொல்றான். நம்ம வந்து 6% கூட ஏத்துல, நம்ம தலைவர் 4.3% தான் ஏத்திருக்காரு. சில மாநிலங்கள் எல்லாம் 6% மேல கூட ஏத்திருக்காங்க, ஆனா நம்ம தலைவர் 6% ஏத்துல, 4.3% தான் ஏத்தி இருக்கிறோம். ஏத்துலன்னா அவன் அங்கிலிருந்து கொடுக்கக்கூடிய மின்சாரத்தை கொண்ட தேவையான அந்த இதெல்லாம் கொடுக்க மாட்டான், நிறுத்தறான். சப்சிடி கொடுக்க மாட்டோம், நிலக்கரி கொடுக்க மாட்டோம். பல பிரச்சனைகள் இருக்கு. அந்த பல பிரச்சனைகள் எல்லாம் உருவாக்குறதுக்கு காரணம் யாருன்னு சொன்னா அந்த அதிமுக பழனிசாமி தான் காரணம். அதனால பழனிசாமி தப்பு பண்ணாலும் நாங்க தப்பு பண்ணுவோம். ஆனா தயவு செஞ்சு இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு, இதெல்லாம் நீங்க மக்கள் இடத்துல எடுத்து சொல்லணும். அப்பதான் எல்லாருக்கும் தெரியுது யார் என்ன பண்ணாங்க யார் என்ன பண்ணலன்னு. இன்னைக்கு நிதியே கொடுக்க மாட்டோம் மத்திய சர்க்காரு. கொடுக்கலன்னாலும் திறமையோடு இன்னைக்கு தமிழகத்திலே சிறப்பான ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் யாரும் சொன்னா இந்தியாவிலேயே நம்பர் 1 முதலமைச்சர் நம்மளுடைய தளபதி தான். எந்த திட்டம் வந்தாலும் சிறப்பாக செயல்படுத்துறாரு. தமிழகத்தில் பாத்தீங்கன்னா நம்ம மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா கேட்டு திட்டங்கள் எல்லாம் இன்னைக்கு கொடுத்திருக்காங்க. ஓசூர் வளர்ச்சிக்காகட்டும், தளி வளர்ச்சிக்காகட்டும், வேப்பனப்பள்ளி வளர்ச்சிக்காகட்டும் எல்லா திட்டமும் இன்னைக்கு சிறப்பாக செயல்படுது. ஆனா கடந்த பட்ஜெட் கூட்டத்தொடர்ல தலைவர் வந்து சர்வதேச விமான நிலையம் வருதுன்னு அறிவிக்கிறாங்க. அதுக்கு ஒரு பெரிய முட்டாள் ஒருத்தன் வந்து ஒரு அறிக்கை கொடுக்கறான். இதெல்லாம் நடக்குமா? இதெல்லாம் சாத்தியம் இல்லை. மத்திய சர்க்கார் வந்து அந்த விமானத்துறை அமைச்சர் வந்து ஏற்கனவே சொல்லிட்டாங்க ஒசூர்ல விமான நிலையம் இல்லைன்னு. என்ன எங்க முதலமைச்சர் ஒண்ணு தெரியாதவரா? உன் மாதிரி ஆடு மாடு மேய்ச்சின்னு இருந்தவரா? இல்ல அவனுக்கு ஏதாவது கொஞ்சமா வந்து அறிவு இருக்கா? இந்த ஒசூர் வளர்ச்சியை தடுப்பதற்கு காரணமாக இருக்கவும் தான் பாரதிய ஜனதாவுடைய தலைவர் அண்ணாமலை. அது நீங்க எல்லாருக்கும் சொல்லணும். ஒரு திட்டத்தை ஒசூருக்கு அறிவிக்கிறாருன்னா அது வரவேற்கணும். அதுல ஏதாவது சிக்கல் இருந்தா நாங்க இருக்கிறோம் மத்திய சர்க்கார்ல, நான் செஞ்சு தர்றேன், நீங்க அறிவியுங்க செய்யுங்க, ஓசூர் இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு யோகத்தை இல்லாதவன் இந்த திட்டத்தை தடுக்கிறதுக்கு முயற்சிக்கிறான். இவனுக்கு ஓட்டு போடலாமா? பிஜேபிக்கு ஓட்டு போடலாமா? சொல்லுங்க நீங்கள. இப்படிப்பட்ட கேடு கெட்ட ஆட்சிதான் மத்தியில இருக்கு, அதுக்கு துணியாக இங்க ஒரு அண்ணாமலை இருக்க ஆடு மேய்க்கிறோம்.
இல்ல ஒரு 110 விதிகளை அறிவிக்கிறாங்க சார் தலைவர், 110 விதிகளை அறிவிக்கிறாங்க. நாங்க ஒண்ணு பொதுக்கூட்டம் அறிவிக்கல, தேர்தல் அறிக்கையில சொல்லி இருக்கிறோம் ஓசூர்ல வந்து விமான சேவை தொடங்கப்படும் என்று. அதே பாராளுமன்ற பொதுக்கூட்டத்தில் தர்மபுரியில மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நான் கண்டிப்பாக ஒசூர்ல விமான சேவை கொண்டு வர்றேன் அப்படின்னு சொல்றாரு. எல்லாம் 2 வருஷமா இது நடக்குது. நானும் கடந்த காலத்துல 2 முறை கேட்டேன் சார், முருகண்ணா இருந்தாரு இவர் இருந்தாரு, விவாதத்துல பேசினேன். ஒசூர்ல விமான சேவை மாண்புமிகு பாரத பிரதமர் மோடி அவர்கள் சொன்னாங்க, உடான் திட்டத்துல நீங்க ஓசூர்ல விமான சேவை தொடங்கப்படும் என்று சொன்னீங்க, என்னாச்சு கேட்டீங்க. அதுக்கு அந்த இப்ப உள்ளே இருக்கிற கரூர் அமைச்சர் விஜயபாஸ்கர் அவன் சொன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஓசூர் தர்றோம் அப்படின்னாங்க. அவன் முடிஞ்சு போச்சு, வீட்டுக்கு போயிட்டோ ஜெயிலுக்கு போயிட்டோ இது வரைக்கும் வரும். அதுக்கு பின்னாடிதான் நம்ம தலைவர் பல முயற்சிகள் எடுத்து இன்னைக்கு கண்டிப்பா 110 விதியில அறிவிச்சிருக்காங்க. 1000% சொல்ற ஓசூர்ல சர்வதேச விமான நிலையம் வரும் 2000 ஏக்கர். அப்படி தலைவர் என்ன சொல்றாரோ அது செஞ்சு காட்டக்கூடிய ஒரு தைரியம் உள்ள தலைவர் யாருன்னு சொன்னா அது நம்மளுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் என்பதை இந்த நேரத்தில் ஆணித்தரமா சொல்லி. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு என்னென்ன திட்டங்கள்லாம் ஒசூர் கொடுத்திருக்காங்களோ உங்களுக்கு நல்லா தெரியும். அத்தனை திட்டங்களுக்கும் நிதியும் வரைக்கும் இருக்காங்க, எல்லா திட்டமும் நடந்துட்டு இருக்கு. மகளிர் உரிமை தொகை கூட 1000 ரூபாய் கொடுக்கு, அது சாத்தியமானாங்க தேர்தல் அறிக்கையில சொல்லும் போது. எல்லாரையும் ஏமாத்துறாங்கன்னாங்க. இன்னைக்கு எல்லா மகளிருக்கும் ஓரளவுக்கு வந்து இருக்கு, இன்னும் யாரெல்லாம் வரலையோ கண்டிப்பாக 2-3 மாசத்துல எல்லாருக்கும் கொடுப்போம். பஸ்ல இலவச பயணம் முடியாது சும்மா பை சொல்றாங்கன்னாங்க. இன்னைக்கு 3 வருஷமா எல்லா பெண்களும் நம்மளுடைய நகர பேருந்துல இலவச பயணம் செய்யறாங்க. எல்லா ஸ்கீமும் நாங்க என்ன தேர்தல் அறிக்கையில சொன்னோம், 505 வாக்குறுதிகள் கொடுத்தோம். 505 வாக்குறுதிகளில் 95% வாக்குறுதிகளை நிறைவேற்றி காட்டிய ஒரு முதலமைச்சர் யாருன்னு சொன்னா அதனுடைய நம்மளுடைய தளபதி MK ஸ்டாலின் தான். நம்மளே காப்பி அடிச்சு எல்லா ஸ்டேட்டும் நம்மளே காப்பி அடிக்கிறாங்க. ஆந்திரால அனௌன்ஸ் பண்ணாங்க, கர்நாடகால அனௌன்ஸ் பண்ணாங்க, டெல்லியில அனௌன்ஸ் பண்ணாங்க, எல்லா இடத்துலயும் நம்மளை பார்த்து காப்பி அடிச்சு இன்னைக்கு தேர்தல் அறிக்கையில கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு நம்மளுடைய முதலமைச்சருடைய சிறந்த திட்டங்கள் இன்னைக்கு மக்கள் மத்தியில எடுத்து செல்லு போய் சேர்ந்திருக்கக்கூடிய காரணத்தினாலதான் பாராளுமன்ற தேர்தலில் 40-க்கு 40 ஜெயிச்சோம், விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் 67,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுறோம் என்று சொன்னால் அது நம்மளுடைய தலைவர் அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய நல்ல திட்டங்கள்னால தான், வேற ஒண்ணும் இல்லை. அவன் இவன் சொல்றான் அரசு அதிகார பலத்தில் ஜெயிச்சுட்டாங்க, பண பலத்தில் ஜெயிச்சுட்டாங்க. ஏன் உங்களுக்கு எந்த அதிகாரம் இல்லையா, எந்த பலம் இல்லையா? மத்தியில இருக்கக்கூடிய பாஜகவை வச்சுட்டு தானே நீங்க ஆட்சி இந்த எலெக்ஷன்ல நின்னீங்க. என்ன உங்களுடைய யோகத்தங்க விக்கிரவாண்டியில? அப்படியெல்லாம் இல்லை, மக்கள் யார் போட்டு போடணும்னு முடிவு செஞ்சு போடுறாங்க. அதனால 40-க்கு 40 ஜெயிச்சிருக்கிறோம், விக்கிரவாண்டி இடைத்தேர்தலும் ஜெயிச்சிருக்கிறோம். 2026 234 தொகுதியிலையும் கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி அமோக வெற்றி பெறும். அதுக்கு நீங்க இப்பிலிருந்தே உங்களுடைய வேலைகளை ஆரம்பிக்க வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.